ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா த டேக்கிங் ஆஃப் பெல்ஹாம் 1, 2, 3 அப்படின்ற ஆக்ஷன் த்ரில்லர் படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படத்தில் டென்சல் வாஷிங்டன் அவர் வந்து வாட்டர் கேரக்டர்ன்ற கேரக்டர் நடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் ஜான் ட்ராவோல்டா அவர் வந்து ரைடர் அப்படின்ற கேரக்டரில் நடிச்சிருப்பார். அண்ட் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பார் டோனி ஸ்காட். ஸோ இந்த படத்தோடைய ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரைடர்னு ஒருத்தர் இருப்பார், அவர் வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கூட சேர்ந்து பெல்ஹாம் 1, 2, 3 அப்படின்ற ட்ரெயினை ஹைஜாக் பண்ணிவிடுவார். இப்போ என்ன ஆகும்னா, இந்த படத்துடைய ஹீரோ அவர் வந்து மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பார். ரைடர் வந்து இவருக்கு ஃபோன் பண்ணி என்ன சொல்லுவார்னா, இன்னும் 1 hourக்குள்ளே $10 million கேஷாக கொடுக்கலன்னா ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ஹாஸ்டேஜை நான் கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவார். இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றதான் இந்த திரைப்படத்துடைய மீதி கதை. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த படத்தை போய் நெட்ஃப்ளிக்ஸில் போய் பாருங்கள். இந்த படத்தோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா வெறும் 1 hour 46 minutes தாங்க. அண்ட் இந்த படத்தோடைய ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னு சொல்லலாம். அண்ட் ஸ்டார்டிங் டு அண்ட் நம்மளுக்கு இந்த படம் வந்து டைம் போகிறதே தெரியாது, அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க இந்த படம். அண்ட் படம் ஆரம்பித்த கொஞ்ச நேரத்துலேயே இந்த படத்தோடைய ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகிடுங்க. ஸோ உங்களுக்கு படம் ஆரம்பித்த கொஞ்ச நேரத்துலேயே இந்த ஸ்டோரி ஸ்டார்ட் ஆனதுனால நீங்கள் வந்து அப்படியே அந்த படத்துக்குள்ளே வந்து கனெக்ட் ஆகிடுவீங்க ஈஸியாக. அண்ட் இந்த படத்தில் நடிச்சிருந்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்கன்னு சொல்லலாம். எஸ்பெஷலி சொல்லணும்னா ஜான் ட்ராவோல்டா அண்ட் டென்சல் வாஷிங்டன். அண்ட் இந்த படத்தில் எனக்கு ஒரு சீன் ரொம்ப பிடிச்சதுங்க. அது என்ன சீன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கிளைமேக்ஸில் வந்து ஜான் ட்ராவோல்டாவும் டென்சல் வாஷிங்டனும் ஒரு இடத்துல வந்து மீட் ஆவாங்க. அந்த சீனில் ரெண்டு பேருமே ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா ஜான் ட்ராவோல்டா நடித்த பல்ப் ஃபிக்ஷன் படம் ரொம்ப பிடிக்கும். அவர் ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தார். அண்ட் இந்த படத்தில் இவர் தான் ஆண்டாகனிஸ்ட் ரோலில் நடிச்சிருப்பார். ரொம்ப செம்ம கிளாஸாக நடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். அந்த ரோல் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அண்ட் அதுக்கப்புறம் இந்த படத்துடைய காஸ்ட்யூம் டிசைனர் அவரே நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். அவருக்கு ஜான் ட்ராவோல்டா அவருக்கு போட்ட மேக்கப்பும் சரி காஸ்ட்யூமும் சரி அது வந்து அந்த கேரக்டருக்கு இன்னுமே ஒரு பவர் கொடுத்த மாதிரி இருந்துச்சு எனக்கு இந்த படம் பார்க்கும்போது. இந்த படத்துடைய மேக்கிங் மைண்ட் ப்ளோவிங்காக இருந்ததுன்னு சொல்லலாங்க. இந்த படத்துடைய எடிட்டர் ஸ்டார்டிங் ட்வெண்ட் இந்த படத்தை ரொம்ப நல்லா எடிட் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்துடைய சினிமாட்டோகிராஃபர் ஒரு ஃப்ரேமையும் அவ்வளோ சூப்பராக அவர் வந்து கேப்சர் பண்ணியிருக்காருங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் கண்டிப்பாக அவரோட ஒர்க்கை வந்து அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். ஏன்னா வந்து இந்த படத்தோடில் அந்த அவர் போட்ட பிஜிஎம்னால அந்த சீன்ஸ்லாம் நல்லா எலிவேட் ஆன மாதிரி இருந்துச்சு. அண்ட் படத்தோடைய த்ரில்ல அதிகரிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த படத்தோட மியூசிக் டைரக்டரை நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். இந்த படம் பார்த்தீங்கன்னா த டேக்கிங் ஆஃப் பெல்ஹாம் 1, 2, 3 அப்படின்ற த்ரில்லர் நாவலை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படம். அண்ட் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கார் இல்லையா டோனி ஸ்காட். அவர் வந்து 1986 டாம் க்ரூஸ் வச்சு டாப் கன்னுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் அவர் வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாரு. நான் அந்த படம் பார்த்தேன், ரொம்ப சூப்பரான ஆக்ஷன் மூவி. அதுவும் வந்து பெல்ஹாம் 1, 2, 3 மாதிரி தான். ஸ்டார்டிங் டுவெண்ட் ரொம்ப நல்லா கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ரொம்ப பிடிச்சதுங்க. ஏன்னா அதுக்கான காரணம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் வந்து எந்த ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டும் எனக்கு பர்சனலாக தெரியல. படம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க இந்த படம்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ஒரு த்ரில்லர் மூவி, அதாவது ஆக்ஷன் த்ரில்லர் மூவி ஃபேனாக இருந்தீங்கன்னா இந்த படம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் ஏற்கனவே இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.